அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு நவம்பர் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது டிசம்பர் கான்ட்ராக்ட்டு. உங்களுக்கு வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீன், ரெண்டு இண்டிகேட்டருமே நம்மளுக்கு பைக்கு சப்போர்ட்டில் இருக்குது, நம்ம பை தான் பண்ணணும். ஏடிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் இருந்தது, இன்னும் வந்து நம்மளுக்கு ஏடிஎக்ஸ் கன்ஃபார்ம் ஆகலாம், வெயிட் பண்ணலாம். அதே டயத்தில் பைக்கு சப்போர்ட்டில் இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் அப்பில் ஒரு 20 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3120க்கு மேலே ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், 115ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் மாறணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த ஏடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சடனாக பிரேக் அவுட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து ஏடிஎக்ஸ் இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது. பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். 3120க்கு மேலே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் அன் அவர், 1 ஹவர் கழித்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் பையில் இருக்கிறது நல்ல ஒரு விஷயந்தான். செல்லுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3080க்கு கீழே ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். பட் டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பைக்கு சப்போர்ட் பண்ணுது, அதனால் நம்ம பை சான்ஸ் கிடச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பைக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம். 3120 பை ட்ரெண்டு, உங்களுக்கு வந்து 3160 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 240, அதுக்கடுத்து 450, சரிங்களா? இதுதான் நம்மளோட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் இன்றைக்கி வாய்ப்புகள் கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். தெளிவாக நம்ம சொல்கிறோம், ஏடிஎக்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆனதுமே என்ட்ரி எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸு, நேச்சுரல் கேஸு டெய்லியில் நம்ம பார்க்குறோம். 240க்கு கீழே 100% செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன டார்கெட்டே 220, அதுக்கடுத்து 207-203 வரைக்கும் சொல்லியிருந்தால் 30 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ்டு. இப்போ இடையில 2-3 நாள் வந்து ப்ளஸில் இருந்தது, அப்படி இல்லை அந்த டயத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் என்ட்ரி எடுத்தோம், ஒரு 10 பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகும்ட்டு போயிட்டு மீண்டும் டெய்லியுமே நல்ல ஒரு செல் சான்ஸ், 100% பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ், சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸ் ஸ்ட்ராங்கான செல். அப்போ நம்ம எவ்ரி 15 மினிட்ஸ் செல்லில் தான் இருக்கணும், இதை வந்து தெளிவாகவே டெய்லியும் சொல்கிற விஷயம். இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 202க்கு கீழே செல் சான்ஸை சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸ்ட்ராங்கான செல்லு, சடனாக பிரேக் அவுட் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து நல்ல ஏடிஎக்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து, 202 செல் பண்ணிவிட்டு 203 ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக வச்சிருக்கலாம். 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான். இப்போ 5 மினிட்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ 202 நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வருது? ஆல்மோஸ்ட் 203, ஒரே ஒரு பாயிண்ட், 1500 ரிஸ்க் வச்சிருந்தோம் அப்படின்னா நேற்று எவ்வளோ இறங்கியிருக்கு? கிட்டத்தட்ட 188 வரைக்கும் இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 10 பாயிண்ட், ஒரு 10,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து நேற்று பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணனால நம்ம இதை கொஞ்சம் சில பேர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பேங்க் நிஃப்டி பண்ணனால நம்ம வந்து பை ஆக்டிவிட்டியாக கொடுக்கல, பட் நல்ல ஒரு செல் சான்ஸு, நல்ல ஒரு ப்ராஃபிட், மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட் நேற்று நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா தெளிவாகவே சொல்லியிருக்கோம். டெய்லியில் 100% அப்படின்னாவே நீங்கள் தைரியமாக செல் தான் எடுக்கணும், சரிங்களா? பை சான்ஸ் கிடச்சுன்னா அவாய்ட் பண்ணிடணும். அதே டயத்தில் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும், சரிங்களா? இப்போ அந்த வகையில் நல்ல ஒரு செல் சான்ஸு, குட் ப்ராஃபிட் நேற்று. இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணலான்றதை நம்ம அதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ 193க்கு கீழே நம்ம செல் சான்ஸுங்கிறது குரூப்பில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் கீழே தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களா? நேற்று ஒரு 10-15 பாயிண்ட் இறங்கிச்சு, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 197க்கு மேலே ஒரு பை சான்ஸ், மினிமம் ப்ராஃபிட், டக்குன்னு இப்போ என்ட்ரி எடுக்கிற ஒரு 3 பாயிண்டா, ஒரு 1000 ரூபா கிடைக்கிறதா வெளியில் வந்துடணும். எவ்வளோ தூரம் வெளியில் வரணுமோ அவ்வளோ தூரம் வெளியில் வந்துடணும். இல்லை அப்படின்னா 3 மினிட்ஸை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். செல் அப்படின்னா 193, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி கொஞ்சம் செல்லுக்கு வாய்ப்புகள் இருந்தாலுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா நேற்று நல்ல ஒரு இறக்கம், அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கி இருக்கும்ன்றது எதிர்பார்க்குறோம். 197க்கு மேலே பை சான்ஸும், 193க்கு கீழே செல் சான்ஸும். நீங்கள் எந்த ப்ரைஸ் வந்தாலும் செல் பண்ணிவிட்டு மினிமம் ப்ராஃபிட்டில் இன்றைக்கி வெளியில் வந்துடுறது நல்லது, நேச்சுரல் கேஸ், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு, கோல்டை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸ் இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லுக்கு கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ டெய்லியில் கன்ஃபார்ம் ஆனால 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் எங்கேருந்து செல் வருது? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 58,800 ஃபுல்லாகவே செல் தான் வருது, ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார் அப்படின்னா 49,900 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தைரியமாக ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணல, ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா 49,900
49,800 பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகி நின்றுச்சு அப்படின்னா 1000 பாயிண்ட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா, 1000 பாயிண்ட்ஸ் சாலிடாக இறங்கும். நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஜஸ்ட் வாட்ச். இப்போதைக்கு இல்லை, 59,800 பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா 1000 பாயிண்ட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு 3 இண்டிகேட்டருமே சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் தெளிவாக செல் அப்படிங்கிறலாம். அதே மாதிரி சில்வரும் அப்படி தான், நிறைய பேர் சில்வர் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில்வர் இப்போதைக்கு செல்லுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ADX இன்னும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான செல்லுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சூப்பர் டெண்டு ரெட்டு, சரிங்களா, ஆல்மோஸ்ட் 61,000 கீழே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சுனால் மட்டும் நல்ல ஒரு செல் சான்ஸு. கோல்டு 1000 பாயிண்ட் இறங்குறப்ப இது ஒரு 5000 பாயிண்ட் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால்தான் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இன்னும் கோல்டு கன்ஃபார்ம் ஆன அளவுக்கு சில்வர் கன்ஃபார்ம் ஆகலை, அப்போ ஜஸ்ட் வாட்ச். சரிங்களா, இப்போ கோல்டு சில்வர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கூடாயில் தைரியமாக பை பண்ணலாம். நேச்சுரல் கேஸு செல் சான்ஸ் கிடச்சா செல் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் நம்ம பார்ப்போம். நிக்கலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நவம்பர் கான்ட்ராக்ட் இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணிவிடுவோம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. ADX ஆல்மோஸ்ட் பை சான்ஸு. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, நேற்று தெளிவாக சொல்லியிருந்தால் 193 மேலே பை சான்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம். டெய்லியில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX பை சான்ஸு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, அழகாக நம்ம பை பண்ணலாம், தவறே இல்லை. நிக்கலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பை சான்ஸு. இப்போ 5 மினிட்ஸ் ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இந்த இடத்துல பண்ணலாம்னா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு, ஏன்னா ADX எல்லாமே சப்போர்ட் பண்ணுது, சூப்பர் ட்ரெண்டு சப்போர்ட் பண்ணுது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, தைரியமாக நம்ம பண்ணணும். இந்த மாதிரி வாய்ப்புகளுக்காக தான் வெயிட் பண்ணணுங்கிறது. வாய்ப்புகள் கிடைக்கலையா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நிக்கலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு பை சான்ஸு, எக்ஸ்ட்ரானரி நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா காப்பரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது வந்து நேற்று வந்து பை சான்ஸ் தான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX பை சான்ஸு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே நல்ல ஒரு 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸு. இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரானரி பை பண்ணலாம், தவறே கிடையாது. சரிங்களா, 547 மேலே போச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். 47 மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். நார்மலாகவே நம்மளுக்கு நம்ம ஒரு பை சான்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 543 மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு, பண்ணிக்கலாம், தவறு இல்லை. சரிங்களா, ஏன்னா எல்லாமே ADX எல்லாமே ஸ்ட்ரென்த்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கான்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணுறோம். சூப்பர் ட்ரெண்டு பை, ADX பை, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, டெய்லியுமே நம்ம தெளிவாக சொல்கிறோம், 100% பை சான்ஸ். சரிங்களா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ 5 மினிட்ஸு 15 மினிட்ஸு இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா 221 மேலே எடுத்துருக்கலாம். நேற்று நம்ம ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம், 220 மேலே ஃபுல்லாகவே இன்றைக்கும் பை சான்ஸ் தான். ஏறதுக்கான வாய்ப்பு 227 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா நிக்கல் பை சான்ஸு, காப்பர் பை சான்ஸு, ஜிங்க்கு பை சான்ஸு, இப்போ நேச்சுரல் கேஸு செல் சான்ஸும், கூடாயில் பை சான்ஸு. சரிங்களா, இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை, அதே டயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவுசெய்து பண்ணிடுவாங்க. ஸ்டாப் லாஸோட பண்ணுங்கள், மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. வாழ்த்துக்கள், நன்றி.